அபிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு சைட் டிஷ் தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவும் உடம்புக்கு ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. என்னன்னு பாத்தீங்கன்னா, முருங்கைப்பூ. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் முருங்கைப்பூ, முருங்கைக்கீரை, முருங்கைக்கால எவ்வளோ சத்து இருக்கு அப்படின்ட்டு. நம்ம இன்னைக்கு முருங்கைப்பூ முட்டை பொரியல் தாங்க பார்க்க போறோம். அதுக்கு தேவை வந்து நீங்க முருங்கைப்பூ எடுத்துக்கோங்க. நல்லா உதிரி உதிரியா எடுத்து நீங்க வந்து அந்த காம்பு மாதிரி இருக்கும் இது மாதிரி இல்லாம நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பிளஸ் ஒரு அஞ்சு முட்டை, நாங்க ரெண்டு பேருங்கனால பூ அதிகமா இருக்கு, ஒரு அஞ்சு முட்டை, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க, ஒரு மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு, கொஞ்சம் கருவேப்பிலை. வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். கடாயை எடுத்துக்கோங்க, சூடாகட்டும். கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம், 2 டேபிள்ஸ்பூன். கொஞ்சம் எண்ணெய் நிறைய சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் பொதுவாக முருங்கைப்பூ கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க, கசக்கும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் முட்டை பொரியலோட சேர்த்து கொடுத்து பாருங்க, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரை முட்டை பொரியலும் செய்வாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முருங்கைப்பூ முட்டை பொரியல் செஞ்சு காட்டிட்டுருக்கோம். அது உங்களுக்கு தெரிஞ்ச டிஷ்ஷுனால நாங்கள் செய்யலை. முருங்கைப்பூ முட்டை பொரியல் நாங்கள் இன்னைக்கு செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் அவசியம் செஞ்சு பாருங்க. உடம்புக்கு ஹெல்தி முட்டை, புரோட்டீன் அண்ட் முருங்கைப்பூ, முருங்கை இலை, அதெல்லாம் அயன் கண்டென்ட் நிறையா இருக்கு. அனிமிக்காக இருக்கவங்க கண்டிப்பாக இதை வாரத்தில் 3 நாள் சேருங்க. உடம்புக்கு ஹெல்தி. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்தாச்சு. நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் 3 சொல்லிங்களோ அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. நல்லா பச்சை மிளகாய் பெரிய வெங்காயத்தோட நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கண்டென்ட் நிறையா இருக்க மாதிரி தான் இருக்கு. கொஞ்ச நேரம் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கும்பி வதங்கிடும். அப்புறம் முட்டை சேர்க்கறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இது போட்டோடனே முட்டை உடச்சி ஊற்றுறாதீங்க, இந்த பச்சை வாடை அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் வதக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி கண்டென்ட்லாம் எவாப்ரேட் ஆகி உங்களுக்கு பாருங்கள் போட்டதுக்கு எவ்வளோ இருந்துச்சு இப்போ பாருங்கள் அப்படியே குறைஞ்சிரும். நம்ம இப்போ வந்து காரம் இன்னும் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். வர மிளகாய் தூள், அதிகமான வேணா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் தான், ஒரு டேஸ்டுக்காக தான். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மசாலா பூ வெங்காயம் பச்சை மிளகாயோட நல்லா கலந்து விட்டுருங்க. ஃப்ளேம் வந்து மீடியம்ல இருக்கட்டும், ரொம்ப ஃப்ளேம் வச்சுன்னா கருகிடும். நம்ம இந்த பூ வந்து கொஞ்சமா நம்மளுக்கு வேகணும், அதனால கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் கொஞ்சம் லைட்டாக வேக வச்சுக்கிறேன். 1/2 பாயில் தெளிச்சு விட்டு நம்ம இதை வந்து 1/2 கப் மேலே பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் வந்துருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து முட்டையை அடித்து ஊற்றிடலாம். டேரெக்டாக சேர்க்காம முட்டை அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல பொறி பொறியாக வரும்.
முட்டை ஆட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டனால இதுமாதிரி உப்பு சேர்க்க வேணாம். பொதுவாக முட்டைக்கு உப்புனாலே கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துப்போம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து கிண்டி விடலாம். அப்போ தான் வந்து எல்லா முருங்கைப்பூ அந்த வெங்காயம் இதில் வந்து கோட் ஆகும். நீங்கள் ரொம்ப கிண்டிட்டிங்கன்னா ரொம்ப பொடி குட்டியாக இருக்கும், அது வந்து உங்களுக்கு முட்டை சாப்பிட்ற டேஸ்ட்டே வராது. முட்டை இவ்வளோ அழகாக பொறி பொறியாக வந்துருக்கு பாருங்க, இவ்வளோ உதிரியாக நல்லா குண்டு குண்டாக வரும். அவ்வளோதாங்க நம்ம அருமையான ஒரு சைட் டிஷ் ரெடி, ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் அவசியம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து பெப்பர் தூள் கொத்தமல்லி தழை நீங்கள் வந்து தூவி விட்டுக்கலாம், கொஞ்சம் ஆட் டேஸ்ட் தரும். நம்ம ஆல்ரெடி மிளகாத்தூள் பச்சை மிளகாய் போட்டனால நான் இதுவே ஆட் பண்ணலை. ஸோ இட் இஸ் சஃபிஷியன்ட் காரம் இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியானது. இன்னும் ஒரு நல்லா ஒரு கிராண்டாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சர்வ் பண்ணும்போது மேலே லைட்டாக எலுமிச்சை பழத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க, சூப்பராக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதாங்க, நம்ம டேஸ்ட் வந்த மாதிரி சாப்பிடணும், ஹெல்த்தியாக இருக்கணும். அதுக்குண்டான டிஷ் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அவ்வளோதான், ரெடி டு சர்வ். ஸோ மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.